எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 25ஆம் திகதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. உடல்களை எரிப்பதில் மாற்றமில்லை, இனமத ரீதியாக சலுகை வழங்க முடியாது, தொற்றுநோய் பிரிவு அறிவிப்பு. வைரஸ் தொற்றினால் உயிர் இழப்பவர்களின் சடலங்களை தகனம் செய்யும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றங்களும் செய்யவில்லை. இந்த விடயத்தில் மத ரீதியாகவோ அல்லது இன ரீதியாகவோ எவ்வித சலுகைகளும் வழங்க எதிர்பார்க்கவில்லை என்ற சுகாதார அமைச்சின் தொற்றுநோயில் பிரிவின் பிரதானி விசேட வைத்தியர் சுதந்த சமரவீர அறிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்கள் வழங்கிய மோடி மிகவும் நெருக்கத்துக்கு போன தயாராம். ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடத்தை பூர்த்தி செய்த இலங்கை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது பாராட்டுக்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த ஒரு வருட கால பகுதியில் இலங்கை இந்தியா இடையிலான உறவானது பல புதிய மார்க்கங்களில் மேலும் விஸ்தரிக்கப்பட்டதுடன் அந்த உறவானது வலுவான நிலைக்கு சென்றுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் இருதரப்பு உறவினை முழு அளவில் பேணுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் ஹிஸ்புல்லாவின் இலங்கை வங்கி கணக்கில் 4 பில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு நிதி. உஜித்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் 3 ஆண்டுகளுக்கு கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான 2 இலங்கை வங்கி கணக்கில் 4 பில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு நிதி பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் குறித்த விடயம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வங்கி கிளையின் ஹிஸ்புல்லா 5 கணக்குகள் வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவால் இயக்கப்படும் 5 வங்கி கணக்குகளில் ஹீரா அறக்கட்டளை மற்றும் மட்டக்களப்பு வளாக தனியார் லிமிடெட் என்ற 2 கணக்குகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் வழங்க மறுக்கும் தோட்ட கம்பெனிகளின் ஒப்பந்தம் ரத்து, அரசாங்கம் எச்சரிக்கை. தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகபட்சம் 1000 ரூபாய் ஊதியத்தை வழங்க மறுக்கும் தோட்ட நிறுவனங்களுடனான ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்படும் அல்லது நிறுத்தப்படும் என்று அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2021 ஜனவரி முதல் தோட்டத் தொழிலாளர்களின் 4ஆம் ஊதியம் 1000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச 2021ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழித்துள்ளார். இருப்பினும் தங்களுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்புகளுக்கு அரசாங்கத்தினால் மானியம் வழங்கப்படாவிட்டால் 1000 ரூபாயை செலுத்த ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தோட்ட நிறுவனம் கூறியிருக்கின்றது. வைரஸ் அச்சுறுத்தல், 188 இலங்கையர்கள் நாட்டை வந்தடைந்தனர். வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த 188 இலங்கையர்கள் நாட்டை வந்தடைந்தனர். அதன் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் கத்தார் மற்றும் தோஹா ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கையர்கள் இவ்வாறு நாட்டை வந்தடைந்தனர். இன்று அதிகாலை 12:45 மணியளவில் ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து 50 பேர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அதேபோன்று கத்தார் நாட்டிலிருந்து 48 பேர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். தோஹாவிலிருந்தும் 90 பேர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவ்வாறு வருகதந்த அனைவருக்கும் வைரஸ் பரிசோதனைகள் உட்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அனர்த்த நிலையங்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் யாழ்ப்பாணம் அரசதிபர். யாழ் மாவட்டத்தில் தாளமுக்கத்தினால் ஏதாவது அனர்த்தம் ஏற்படுமாக இருந்தால் அதனை எதிர்கொள்ள மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தயார் நிலையில் உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்கதிபர் கணபதிப்பிள்ளை மகிசன் அறிவித்துள்ளார். விடுதலை செய்யப்பட்டார் பிள்ளையான். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற விசேட நீதிபதி சூசிதாதன் முன்னிலையில் பிள்ளையான் உட்பட சந்தேக நபர்கள் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 2 சரீரப்பிணைகள் மற்றும் வெளிநாட்டு செல்ல தடை ஆகிய நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராசிங்கம் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணாந்தன்
மற்றும் ராஜா கஜன் மாமா என்று அழைக்கப்படும் கனகநாயகம் மற்றும் இராணுவ புலனாய்வு உத்தியோகத்தரான ஹலில் மற்றும் முன்னாள் இராணுவ சிப்பாய் மதுசங்கா ஆகியோர் சந்தேகத்தின் பேரில் கடந்த 2015 ஆண்டு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரிசார்ட் பதூதனை படுகொலை செய்ய முயற்சியா விசாரணை வேண்டும் என்கின்றார் நளின் பண்டாரா. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதூதின் படுகொலை செய்ய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை கருணா அம்மானினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் குமாரவினால் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் உடனடியாக அரசு விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டுமென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று அறிந்திருந்தோம், தேர்தலில் போட்டியிட்டோம். ருவான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று அறிந்து கொண்ட போதிலும் கட்சியின் மீது கொண்டிருந்த பற்றினால் நாம் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டோம் என்று அந்த கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன அறிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் 16 பேருக்கு வைரஸ் தொற்று. அனுராதபுர மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனையின் அடிப்படையில் 16 பேருக்கு வைரஸ் தொற்றிருப்பது அறியப்பட்டதாக நோய் பிரிவு விசேட வைத்தியர் நிபுணர் சோமதிலக அறிவித்துள்ளார். 5000 ரூபாவினால் ஒரு மாதம் வாழ முடியாது சஜி பிரேமதாசா. அரசாங்கம் வழங்கும் 5000 ரூபாவை வைத்து கொண்டு மாதம் ஒன்றுக்கு குடும்ப வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல முடியும் என்று எதிர்பார்ப்பது நெஞ்சில் ஈரமில்லாத செயல் என்று தெரிவிக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா. வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் 5000 ரூபாவை ஒரு மாதத்துக்கு பிரித்து வாழ்க்கையை நடாத்துமாறு கூறுவது ஏற்புடையது அன்று. அரசு வழங்கும் 5000 ரூபாவை மக்கள் ஒரே வாரத்தில் செலவு செய்ததாகவும் அது ஒரு மாத காலத்துக்கான கொடுப்பனவென்றும் அண்மையில் அமைச்சர் விமல் வீரபன்ச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலேயே அதிக வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்படுகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 337 வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதில் 189 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். புதுக்கடை கிரான்பாஸ் மற்றும் புலு மெண்டஸ் பகுதிகள் அதிகமானோர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் அதேவேளை கம்பகா மாவட்டத்தில் 47 வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அதேபோன்று நுவரேலியா பொத்தளம் களுத்துறை கிளிநொச்சி மற்றும் அனுராதபுரத்திலிருந்து வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 480 மில்லியன் கல்வியமைச்சின் செயலாளர். பாடசாலைகளில் விசேட வசதிகளை அமைப்பதற்கும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பாடசாலைகளுக்கு போதுமான நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வியமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரோரோ அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களை அழைத்து வர முன்னுரிமை. வைரஸ் தொற்று காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்படும் என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். தொழில் நிமித்தம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளவர்கள் தற்பொழுது பாரிய நெருக்கடி நிலைமையை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவர்களை மீள அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறுகின்றார். வெள்ளி விவகார அமைச்சு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகமுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொண்டுள்ளதாக சுவேந்திர சில்வா கூறுகின்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிர்கதியாக இருக்கின்ற இளைஞர்களை அழைத்து வருவதற்காக எதிர்வரும் வாரம் முதல் நாள்தோறும் விசேட விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி விளக்கம் அளிக்கின்றார். அத்துடன் ஏனைய நாடுகளில் சிக்கியுள்ளவர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளதாக இராணுவ தளபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டில் மேலும் 287 பேருக்கு வைரஸ் தொற்று கண்டறிவு. இவ்வாறு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் அனைவரும் ஏற்கனவே தொற்று கண்டறியப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மினுவாங்கொட மற்றும் பீலியகுடம் மீன் சந்தை வைரஸ் கொத்தொணியில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 17000 கடந்தது. இதுவரை நாட்டில் வைரஸ் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 20,795 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாசாக்களை எரித்து தொடர்ந்து எம்மை நோகடிக்காதீர்கள். வைரஸினால் பாதிக்கப்பட்டு மரணித்த முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதனால் முஸ்லிம் சமூகம் பெரும் வேதனையில் வாழ்வதாக ஹஃபீர் ஹசீம் நசீர் அகமட் அறிவித்துள்ளார். முஸ்லிம்கள் தற்பொழுது மிகவும் வேதனையான ஒரு காலகட்டத்தில் வாழ்கின்றார்கள். வைரஸினால் பாதிக்கப்பட்டு மரணித்த முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவது எங்களுக்கு பெரும் வேதனையை தருகின்றது.
இஸ்லாமியர்களாகிய நாம் அடக்கம் செய்வதையே கட்டாய கடமையாக கொண்டவர்கள். அந்த வகையில் எங்கள் கோரிக்கை செவிசாய்த்து இந்த அரசாங்கத்தின் தார்மீக கடமையாகும். நுவரேலியா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 89 வைரஸ் தொற்றாளர்களில் 25 பேர் தீபாவளிக்காக கொழும்பிலிருந்து வந்தவர்கள். நுவரேலியா மாவட்டத்தில் 81 வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். 25 பேர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொழும்பிலிருந்து வந்தவர்கள் என்று நுவரேலியா மாவட்ட சுகாதார பணிப்பாளர் அறிவித்துள்ளார். நன்றி.